ஒரு ரெண்டு பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன். சிரியால ஒரு நபருக்கு $1000 பேர்ல ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு ஒரு ரூமர் வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் இருக்குல்ல சிரியால, அது மேல சரமாரியான தாக்குதல் நடக்குது போல இருக்கு. அதுவும் மிசைல் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல உள்ள ஆளுங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதான் போல இருக்கு. அமெரிக்கா சிரியால ரெண்டு மூணு பேஸ் வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அல் ஷதாதி மேலதான் தாக்குதல் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த தாக்குதல்னால எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ், இது போல எந்த தகவலையுமே வெளியே கொடுக்கல. கூடிய சீக்கிரத்துல இந்த நபர்கள் தான் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அமெரிக்காவே ஒரு யோகம் பண்ணி அவங்க ஒரு தாக்குதல் ஆரம்பிப்பாங்க தெரியுமா. அதோட வீரியத்தை வச்சு இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும்தான் மேற்குலக நாடுகளுக்கு பிரச்சனையானு கேட்டீங்கன்னா இல்லங்க. நைஜர் நாட்டுல இந்த பிரான்ஸோட மிலிட்டரி பேஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நைஜர் மக்கள் கூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸ் ஒட்டு மொத்தமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு போய் சேர்ற வழியப்பாரு அப்படிங்கறது போல மக்கள் அதிக அளவுல ஒன்று கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரான்ஸ் அங்கிருந்து காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இதோட இந்த மேற்குலக நாடுகள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. அடுத்தது உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களுக்கு ரஷ்யா அன்பு பரிசுகளை அனுப்பியிருக்காங்க. அதுவும் உக்ரைனோட டின்ப்ரோவிஸ்க்லயும் கார்வீரிகளையும் இந்த மிசைல் தாக்குதல் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த மிசைல் தாக்குதல்னால மேற்குலக நாடுகளுக்கு தேவைப்படுற சில முக்கியமான கமாண்டர்கள் அந்த இடத்துல இருந்ததாகவும் அது மேல இந்த மிசைல்கள் போய் விழுந்ததாகவும் அதனால சிலர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல்கள் ரூமரா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் உக்ரைன் தரப்புல இருந்து என்ன ஏதுன்ற தகவல் வரல. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு தகவல், அது மட்டும் இல்ல ரஷ்யா இன்னும் சில பகுதிகளை டார்கெட் பண்ணி உக்ரைனுக்குள்ள மிசைல்ஸ் ஏவிருக்காங்க. அதுவும் குறிப்பா கொலோமிவிக்கா பேர் கரெக்டா இல்லைங்க, அந்த பகுதியில் ஒரு மிலிட்டரி ஏர்ஃபீல்ட் இருந்திருக்கு, அது மேல ஒரு மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு. இதோட ரஷ்யன்ஸ் இன்னைக்கு விட போறது இல்ல உக்ரைனை, வெறித்தனமா உக்ரைனை தாக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த கிரீமியா பிரிட்ஜ் இருக்குல்ல, அது மேல சில ட்ரோன்களா ஸ்ட்ராம் ஷாடோவா இல்ல பிரான்ஸ் கொடுத்த ஸ்கால்பா என்னன்னு தெரியல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல்னால அந்த பிரிட்ஜ்ல இருந்து கரும் புகை வர ஆரம்பிச்சிருக்கு, டிராபிக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிரீமியா பிரிட்ஜ தாக்க ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யா வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க உக்ரைன்ல. இந்திய நேரப்படி மத்தியானம் 2:30 இது போல ஒரு சம்பவம் நடந்ததா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத அடுத்தடுத்த அப்டேட்ல பார்ப்போம். இப்போ வரைக்கும் இதுதான் தகவலா கிடைச்சிருக்கு. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். போலாண்டோட அதிபரான ஆந்திரே தூதா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த விஷயம் ரஷ்யன்ஸ் மத்தியில அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியில அது பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அப்படி என்னப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, ஏதாவது ரஷ்யாவை இழிவா பேசிட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் இழிவா பேசினது ரஷ்யாவை இல்ல, இழிவா பேசினது உக்ரைன. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா யாரையும் மென்ஷன் பண்ணல, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேளுங்களேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அப்படி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாருன்னா, இப்போதைக்கு நம்ம ரஷ்யாவோட இம்பீரியலிசம் நிறுத்துறதுக்கு இது சீப்பான வழி, ஏன்னா சாகிறது அமெரிக்கன்ஸ் கிடையாது, இப்போ நம்ம இந்த ரஷ்யன்ஸை நிறுத்தியே ஆகணும், அப்படி இல்லனா ரொம்ப அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறாரு. அமெரிக்கர்களோட உயிர் காஸ்ட்லி, உக்ரைனோட உயிர்கள் சீப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா தோக்கணும்னோ இல்ல உக்ரைன் ஜெயிக்கணும்னோ எல்லாம் யாரும் விரும்பல. இந்த போருங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும். அப்பதான் ரஷ்யால உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும், ரஷ்யாவோட பொருளாதாரமும் சரியும். ஒருவேளை இந்த உக்ரைன் ஜெயிக்கணும்னு மேற்குலக நாடுகள் நினைச்சிருந்தா எப்பவோ இந்த உக்ரைனுக்கு வேணுங்கிற எல்லா அதிநவீன ஆயுதங்களையும் கொடுத்திருப்பாங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது போல அவங்க விரும்புற சின்ன சின்ன ஆயுதங்களை மட்டும் உக்ரைனுக்கு கொடுத்து ஜெயிச்சர்லாம் ஜெயிச்சர்லாம்னு ஆசை காமிச்சு இந்த போரையும் 530 மேல இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் ஆரம்பிச்ச தொடக்கத்திலேயே ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டபடி உக்ரைன் நடந்துகிட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, வேற மாதிரி இருந்திருக்கும். மேற்குலக நாடுகளோட பேச்ச நம்பி ஏமாந்த லிஸ்ட்ல உக்ரைன் இப்ப வந்து நிக்குது. இதுக்கப்புறமாவது உக்ரைனுக்கு புத்தி வருதா என்னங்கறத பாப்போம். இப்ப இந்த மேற்குலக நாடுகள் உக்ரைனை பலி கொடுத்தது பத்தாம இந்த லிஸ்ட்ல மால்டோவாவையும் சேர்த்துக்கலாமா அப்படிங்கறது போல யோசிச்சுட்டு இருக்காங்க போல தெரியுது. பெருசா என்னங்க, மால்டோவாவை நேட்டோல சேர்த்துக்கலாமா அவ்வளவுதான். இப்ப மால்டோவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான அனட்டோலின் நொசாட்டே பேர் கரெக்டா இல்லைங்க, அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நம்ம நேட்டோல சேரணும்னா நம்ம நாட்டோட அரசியல் சட்டத்திட்டங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாம மக்களோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாரு. ஏன்னா நம்ம நாட்டோல சேர்ந்துட்டோம்னா பிரச்சனையில இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் பாருங்க, எந்த பிரச்சனையும் வராது, நம்மள அண்டாது அப்படிங்கறது போல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. மால்டோவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது போல சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் என்ன கருத்து கணிப்புகள் எடுக்கப்படும், மால்டோவா மக்களே நாட்டோட சேர்ந்துக்கலாமா, நேட்டோட
சேர்ந்துக்கிட்டா இப்படிலாம் நடக்கும், நாட்டோட சேரலனா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு மண்டைக்கல ஒரு வேலையெல்லாம் நடக்கலாம். அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மால்டோவான நாங்கள் நேட்டோவில் சேர விருப்பம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அடுத்தது என்னங்க, ரஷ்யா அவங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கறத செஞ்சு காட்டுவாங்க. ஆக இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்ல. ஆல்ரெடி நம்ம ஒரு ரூமரா சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜார்ஜியால இருக்கிறவங்க மண்டைய கழுவிட்டு இருக்காங்க, நேட்டோல உங்களை ஆல்ரெடி சேர்க்கறதுக்கு எல்லா நாடுகளும் விருப்பம் தெரிவிச்சிட்டாங்கப்பா, நீங்க மட்டும் அந்த ரெண்டு டிஸ்பியூட்டடான ஏரியாவை அடிச்சு பூட்டிங்க, உங்களுக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் செய்யறோம்னு ஒரு போலி தகவல் வந்திருந்தது இல்லையா. இந்த செய்தி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ரூமர் இல்ல போல தெரியுது. ஒருவேளை ஒரு பக்கம் ஜார்ஜியா இன்னொரு பக்கம் மால்டோவா நடுவுல உக்ரைன் நின்னாங்கன்னா இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ரஷ்யாவுக்கு மும்முனை தாக்குதல் கொடுக்கலாம் பாருங்க. இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு, இது நடக்குதா என்னன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பெலருஸ்குள்ள அதிகமான வேக்னர் படை வீரர்கள் குமிஞ்சுகிட்டே இருக்காங்களா, இதை பார்த்து போலாண்டு லித்துவேனியா மேற்குலக நாடுகள் மட்டும் இல்ல உக்ரைனுக்கும் பயம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால உக்ரைனுக்கும் பெலருஸ்க்கு இருக்கிற பார்டர் இருக்குல்லங்க, அந்த இடத்துல அதிகமான கண்ணி வெடிகளை புதைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒருவேளை வேக்னர் படை வீரர்கள் திடீர்னு மனசு மாதிரி உக்ரைனுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பா போயிரும் இல்லையா. இந்த கண்ணி வெடி எப்படி உக்ரைனியன் வீரர்களை ரஷ்ய வீரர்களை நெருங்காம தடுக்குது, அதே போல இந்த கண்ணி வெடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நெருங்காம தடுக்கும் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து நம்புறாங்க போல இருக்கு. இந்த மேற்குலக நாடுகள் பிரச்சனைய இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்குள்ள வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்பிரிக்கா சைடு ஒரு ரூட் போயிட்டு இருக்குது, அதை விட்டுருங்க. இப்ப இந்த சிரியா பக்கம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு, வந்துட்டாங்க நம்ம அமெரிக்கா, எப்பவுமே நியாயப்படுத்தணும் இல்லையா, அது போல ஒரு நியாயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சிரியால கெமிக்கல் குண்டுகள் இருக்கு, பசர் அல் அசாத் கவர்மெண்ட் இருக்குல்ல இந்த சிரியால, அவர் ஏமாத்துறாரு, உள்ள கெமிக்கல் குண்டுகள் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. அப்புறம் என்ன, ரைடு விட வேண்டியதானே, கெமிக்கல் குண்டுகள் இருந்தா அதை அழிக்கிறதுக்கு கண்டிப்பா அமெரிக்கா உள்ள இறங்கியே தீர்வாங்கல்ல. அதுக்கு முத கட்டமா ஐநா சபையில அமெரிக்கா தரப்புல இருந்து குற்றச்சாட்டை வச்சாச்சு, சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் மேல தாக்குதல் நடக்குது, அமெரிக்கா ஐநா சபையில இது போல குற்றச்சாட்டை வச்சாச்சு, அடுத்தது என்ன தீர்மானம் கொண்டு வருவாங்க. தீர்மானம் பாசிட்டிவா போனாலும் நெகட்டிவா போனாலும் சிரியாக்குள்ள நேட்டோ நாடுகள் காலை எடுத்து வைப்பது உறுதி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அமெரிக்காக்கு சொந்தமான ஒரு தீவு தான் ஹவாய், அந்த ஹவாயில காட்டு தீ பரவிட்டு இருக்குன்னு பாத்திருந்தோம் இல்லையா, அந்த காட்டு தீ பரவுனதுல 53 மேற்பட்டவர்கள் இறந்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹவாயில இருந்து வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அதிகமான சேதத்தை இந்த காட்டு தீ ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பதிவோட தொடக்கத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா, கிரீமியாவோட பிரிட்ஜ் மேல தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கிரீமியாவோட பிரிட்ஜை நோக்கி 2 மிசைல் வந்திருக்கு, அந்த 2 மிசைலையும் சக்சஸ்ஃபுல்லா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிச்சிருச்சான். அப்புறம் என்ன அந்த புகை மூட்டமா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, அதுக்கான பதிலும் கிடைச்சிருக்கு. என்னன்னா இந்த மிசைல்லாம் கரெக்டா கண்ணு தெரியுது இல்ல, அதெல்லாம் கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ்ல ஸ்மோக் ஸ்கிரீன் வர மாதிரி குண்டுகளை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இது போல மிசைல்கள் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்மோக் ஸ்கிரீன் வரக்கூடிய குண்டுகளை வந்து அது போட்டு விட்டுருது, அதனாலதான் அந்த பிரிட்ஜை ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு ஸ்மோக்கா இருந்திருக்கான். மத்தபடி அந்த குண்டுகள் அந்த பிரிட்ஜ் மேல வந்து விழுகல, வேற பக்கம் போய் விழுந்துருச்சு, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்சிச்சு அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.